हेलो फ्रेंड्स वेलकम बैक टू आवर चैनल इनकी नम चैनल वेनिला स्पॉन्ज केक रेसिपी दा पाक्क पोरोम वांग एप्डी सेय्यदुन्नु पाक्कलाम इप्पो ओरु मिक्सिंग बाउल एडुत्तिरुक्केन इदिल रेंडु मुट्टै सेर्त्तु बीटर वच्चु नल्ला बीट पण्णि एडुत्तुक्कलाम உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்க ஆன் விஸ்கர் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில ஒரு 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு நல்ல க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம இத பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு 2/3 கப் sugar எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம பாதி பாதியா சேர்த்து நல்லா இத க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு 1/2 கப் oil சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ நான் ஒரு சீவர் எடுத்துர்க்கேன் இதுல ஒரு 1 கப் மைதா இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இத பாதி பாதியா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு 1/4 கப் பால் சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கேக் panல பட்டர் ஷீட் போட்டு oil grease பண்ணி வச்சிருக்கேன் இதில நம்ம செஞ்சு வச்ச பேட்டர் சேர்த்து நல்லா டாப் பண்ணி எடுத்துக்கலாம் ஓவன 180 டிகிரி செல்சியஸ்ல 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன் கேக்க 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கேன் உங்க ஓவன் கேத்த மாதிரி நீங்க பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டூத் பிக் வச்சு நல்லா குத்தி பாத்துக்கோங்க அப்பதான் வெந்திருக்கான்னு தெரியும் எந்த நல்லா வெந்திருக்கு இப்போ ஒரு பிளேட்க்கு நம்ம இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம டெலிஷியஸான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் இப்ப ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு ஸ்பாஞ்சியா இருக்குன்னு இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் சிம்லயே பிரஸ் பண்ணிக்கோங்க